இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காயம் தக்காளியை வச்சு வெங்காயம் தக்காளி தொக்கு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோடையும் இட்லி தோசையும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அது கூட தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 5 தக்காளி எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இது கூடவே சின்ன துண்ட அளவு புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தோல் மேலே கலந்துட்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் நல்லா சுருங்கிருச்சு. இது வதங்கிடுச்சு. இது ஆறட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதே கடையில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான வெங்காயம் தக்காளி தொக்கு தயார்.